எல்லாமுமே முன்பதிவுகள் என்றால் ஆன்ம ஞானம் அடைவதும் முன்பதிவு தானா? எல்லாமுமே பழைய பதிவுகள், முன்பதிவுகள், ப்ரீ டிட்டர்மின்டு, ஃபிக்ஸ்டு மூமெண்ட்ஸ்னா ஆன்ம ஞானம் சொல்லப்படுற தன்னை அறிதல், இப்ப வந்து சும்மா இரு சுரூபமாயின்னு சொல்றோம், அதுவும் முன்பதிவுல இருந்தா வருதா? சத்தியமா அதுவும் முன்பதிவு தான். இரண்யகசிபுன்னு பிரகலாதனுடைய அப்பா எவ்வளவோ எவ்வளவோ வருடங்கள் கொடிய தவம் பண்றான், என்ன அவனுக்கு பயங்கர பேராசை, அந்த உடம்புல அவன் சாகாதவனா இருக்கணும் அப்படின்னு. அந்த உடம்புல, அந்த உடம்பு சாகாததான் அவன் வச்சுக்கணும். பிரம்மா வந்தே ஆகணும், வந்துடுவார். ஏன்னா நீங்க போடுற ப்ரெஷர்ல அது வந்தே ஆகணும். ஸோ பிரம்மா வந்துடுவார், ஏன்னா படைத்தவர் அவர் தானே, அவர் தான் கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து கிரிப்டிக் நேம்ஸ், மறைபொருளா வச்சிருக்கிற ஒரு ப்ராசஸஸ், கடவுளர் நிலைகள்லாம் இந்து மதத்துல பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஒன்னு ஒருத்தனோட சயின்ஸ் போனோம்னா அதுக்கு பதிலாக நேரடியா இன்றைய குவாண்டம் பிசிக்ஸே நான் சொல்லிட்டு போயிடுவேன், ஏன்னா இது இன்னும் ஈஸி. ஏன்னா இவங்க நிதர்சனமா எடுத்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு விளக்க தெரியல, அவங்களுக்கும் விளங்கிக்க தெரியலையே தவிர கோடான கோடி டாலர் செலவழிச்சு பண்ணிருக்காங்க. அதனால நான் அதுலயே எடுத்து சொல்லிடுறேன், ஒரு பிரம்மான்றவர் யாரு, ஒரு விஷ்ணுன்றவர் யாரு, ஒரு சிவன்றவர் யாரு, அம்பாள் நாரா யாரு, சக்தி எது, இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், அது வழியாவே சொல்லிடுறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து இது முடிச்சுடுறான், தவம் முடிச்சுடுறான், அவர் வந்துடுறாரு, என்னப்பா என்ன வேணும் சொல்லு அப்படின்றார். நீங்க ஃபர்ஸ்ட் நான் கேட்க வேண்டிய வரத்த அப்புறம் கேட்கறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் சந்தேகம், நான் இந்த மாதிரி தவம் பண்ணி இந்த வரம் கேட்க போறேன் அப்படின்றதும் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்டா அப்படின்னு கேட்கறான். இதுல என்னப்பா சந்தேகம், இந்த பெரிய பிரம்மாண்டமான பேரண்டமே 14 பில்லியன் வருடங்கள்னு ப்ரீ டிட்டர்மின்டா தானே ஒரு இல்லூஷன் மாதிரி இருக்கீங்க, பொருள்ல பொருளே இல்லை, பிரபஞ்சத்துல பிரபஞ்சமே இல்லை, அணுவுல அணுவே இல்லை அப்படின்னா உன்கிட்ட நீ இருந்துருவியா, என்கிட்ட நான் இருந்துருவேனா? இருக்க மாட்டோம். எப்படி இருக்கும்னா ஒரு மூணு விதமான குணம், மயக்கம் வந்து ஓயாம வந்து எதுனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாதபடிக்கு உள்ளே இருந்து வெளில வந்துகிட்டு இருக்கு. எல்லா அணுத்துகள்லேருந்து, மாலிக்யூல்ஸ்லேருந்து, உயிரணுலேருந்து, செல்லுலேருந்து எல்லாத்துக்கும் வெளில வந்துகிட்டு இருக்கு. அதுல நீ வந்து இந்த மாதிரி பிறந்து உனக்கு காரணம் இருக்கு, நீ பிறந்ததுக்கு காரணம் இருக்கு, நீ திரிபுற்று இருக்க முக்குண மயத்துல அப்படி வந்துட்ட, வந்துட்டு இப்படியே நீ பண்ணணும்னு இருக்கு. உனக்கு முன்னாடி தோன்ற வேண்டிய நானும் இதுல ஃபிக்ஸ்டு, நானும் உனக்கு முன்னாடி வந்திருக்கேன். நீ இந்த சந்தேகத்தை கேட்கணும்னு இருக்கு, நானும் இந்த சந்தேகத்துக்கு இதுதான் இது. என்ன என்ன பதிலு? எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டு, நான் கொடுக்க போற வரம், நான் என்னதான் வரம் கொடுத்தாலும் நீ என்ன கதியை அடையணும் அது கூட ப்ரீ டிட்டர்மின்டு. ஏன்னா காலம்னு ஒரு பொய்க்காலம் இருக்கு விழிச்சவர்களுக்கு, அதே போல எல்லா அசைவுகளும் டிட்டர்மின்டு, அசைதுனாலே டிட்டர்மின்டு. ஒரு 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 ஃபோர்ஸ் வந்து ஒரு அசைவிக்குது அப்படின்னாலே ஃபோர்ஸ்லேருந்து, எம்டி ஸ்பேஸ்லேருந்து, ஸ்பேஸ் எம்டி மாதிரி இருக்கானா, எம்டியா இல்லை, வேக்கமே இல்லை. ஸோ எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டுப்பா. இதில் வந்து நீ இந்த கேள்வி கேட்கறதும் ப்ரீ டிட்டர்மின்டு, நான் வரம் கொடுக்க போதும் ப்ரீ டிட்டர்மின்டு. இது வந்து இப்படியே ப்ரூவ் பண்ணப்பட்டது. இப்போ வந்து இப்போ இந்த ஆன்ம ஞானத்துக்கு எல்லாமே முன்பதிவுகளோ, ஆன்ம ஞானம் அடைவதும் முன்பதிவா? கண்டிப்பாக இதுவும் முன்பதிவு தான். ஆனால் இதுக்கு மாத்திரம் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ரூட் எடுக்குது. இந்த நல்லவங்கன்ற இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது நல்லவன நேர்மையா வாழ்ந்துகிட்டே இருப்பான், ஆனா துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி துன்பப்பட்டு சங்கடப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஏகப்பட்ட கொடுமைகள் இதெல்லாம் அனுபவிக்கும் போது அந்த மாதிரி நிறைய பிறவிகள் ஓடும், அதெல்லாம் நல்ல வாசனைகளா பதியும். அப்ப வந்து அவனுக்கு வந்து ஒரு என்ன பண்ணுவான், அடுத்த ஒரு ஜென்மம் எடுக்கும் பொழுது, அதாவது இந்த மாதிரி பல பிறவிகள், இந்த பல அதுதான் போட்டிருக்கோம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா, துன்பமற்ற பல பிறவிகள் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு 8 பேரை போட்டிருக்கோம். அதே மாதிரி தாபமுற்ற பல பிறவிகள், தாபம் வருது அவனுக்கு. என்ன தாபம் வருதுன்னா, பிறந்த எப்படி வந்து ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லப்படுற ஸ்ரீராமருக்கு வந்து 9-10 வயசுல எல்லாம் வந்து தன்னை அறியும் வேட்கை வந்துடுச்சு. புத்தருக்கு அதே மாதிரி சின்ன வயசுலயே வந்துடுச்சு, ஆனா அவங்க அப்பா உடல கல்யாணம் எல்லாம் பண்ணி நட்ட நடு ராத்திரி பிறந்த 6 மாச குழந்தைய விட்டுட்டு காட்டுக்கு ஓடினாரு. 29 வயசுல ஓடினார், 36 வயசுல ஞானம் அடைஞ்சார், 80 வயசோ 82 வயசோ இருந்தார் அவரு, பூவே பெரிய ஞானியா இருந்தார். ஸோ அதெல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டு. ஆனா அந்த தாபம் அந்த வயசுல வந்துடுச்சு, பயங்கர தாபம். அந்த தாபம் வந்து எதுக்கும் அடங்காது. அதாவது இங்க வந்து உடம்பு சுகமா இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ, பதவி இருக்கிறதோ, அதிகாரம் இருக்கிறதோ,
குடும்பம்லாம் உறவுகள்லாம் நல்லா இருக்கு நல்லா இல்லை இதெல்லாமுமே கிடையாது இங்க பேச்சு. நேர வந்து எல்லாமுமே பொய், ஏன்னா இதுல வாழறவனே பொய்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த துன்பத்தினால வறுக்கப்பட்டவர்கள் அவர்கள். சோ அந்த மாதிரி ஒரு பிறவி வருது, தாபம் அடைகிற பிறவி. இதெல்லாம் சுபவாசனை விழிக்க பெற தருணம். சுபவாசனையினால தாபம் வருது. தன்ன யாரு பாவன், என்ன தாபம்னா யாரு இவன், கை சாதத்தை எடுத்து இப்படி சாப்பிடுதுன்னா கைக்கு டேஸ்ட் தெரியாது, நாக்குக்கு தான் தெரியும். நாக்குல வச்சாதான் சாதத்தினுடைய புளிப்போ காரமோ என்ன விதமான விதமான உணவு சாப்பிடுறோமோ அது தெரியும். அந்த மாதிரி எல்லாம் ஃபைனா அறிவா போய் முடியுது, சுவைகள் அறிவா போய் முடியுது, காட்சிகள் அறிவா போய் முடியுது. ஆனா எல்லாம் வந்து எங்கேயோ உளுண்டு மூளைன்ற மாதிரி அங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான், உடம்புல பதிவா இருந்துன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா மெய்ஞானிகள் என்ன பண்றாங்க, இங்கேயே இல்லை, இவங்கிட்டயே இல்லை, வேற எங்கேயோ நடக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சிக்க. இது ஒரு பெரிய ரகசியம் தான், தெரியாதவனுக்கு பயங்கர பரம ரகசியம். ஆனா தாபம் ஓடணும், அதுக்கு முன்னாடி துன்பப்பட்டிருக்கணும். இப்படின்னு வந்து பல பிறவிகள தாபம் ஒற்ற பிறவியில சுபவாசனை வீழ்ச்சிக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் குதிர்ந்து சரணடைகிற பிறவியா, எத்தனை பிறவியோ தெரியாது, ஒரு பிறவியா அது வந்து முடியுது. சரணரை இருப்பது என்ன, எடுத்த எடுப்புலயே என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய எண்ணுபவர்கள், தன்னுடைய உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சி மயமா இருக்கிற அகந்தை நான் பாவம், இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றான், ஐயையோ திருடர்கள் எங்கேயோ இல்லை, பொய்யர்கள் எங்கேயோ இல்லை, இவன் தான் படத்தை இங்க ஓட்டுறான் அப்படி உலகமா, அதனால இவனை ஃபர்ஸ்ட் விசாரிப்போம் அப்படின்ட்டு தாபமுற்றவன் சரணடைய ஆரம்பிக்கிறான். தன்னுக்குள்ள தானே சரணடைகிறான். அப்போ உள்ள ஏங்குறான், என்ன இருக்கு, எனக்கு காண்பியே, எனக்கு தகுந்த குருவை அனுப்பேன், உணர வையே அப்படின்லாம் கதறான். கதறும்போது அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதி பாவம் பாவம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவன் பாஷையில அவனுக்கு அருகிலேயே இருந்து உணர்த்தும்படியாக குரு வந்தே ஆக வேண்டும். வந்து என்ன பண்றாரு, சரணடைஞ்சவனுக்கு உள்ள டப்புன்னு அந்த நீர்க்குமிழியை உடைச்சு உள்ள காமிக்கிறார் பாரு அப்படின்றாரு. அதை போலதான் நம்ம சச்சங்க கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாமுமே பிரிடிட்டர்மின்ட். ஆனா அந்த சுபவாசனை வந்து முடிச்சு தாபம் முடிவடைஞ்சு சரணாகதி அடைஞ்சு அடையும் பொழுது சரணாகதியே பொய்ய பொய்யா காமிச்சு சொரூபமயமான அவனை பிறவிக்கடலிலிருந்து ஜீவன் முக்தியை அடைய வைக்கின்றது. இது வந்து நடக்கிறது. அதுக்கப்புறம் அவன் இரண்டரை அதோட கலந்துடுறான். அதனால எல்லாமுமே தோன்றியவைகள் இன்க்ளூடிங் ஞானம். ஏன்னா ஆழ்ந்த உலகத்துல ஞானின்றவன் கூட கிடையாது. அப்ப என்ன ஆயிடுறது, அவன் இரண்டரை கலந்த பிறகு பந்தமும் கிடையாது முக்தியும் கிடையாது, ஆல்ரெடி தான் முழு பொருள் தான், தான் முழுமையான ஆன்ம பொருள் தான், பேரறிவு தான், பேரிருப்பு தான், பேருணர்வு தான்றத உணர்றான். இவ்வளவே தான் வந்து இதனுடைய நிலை. இதுவும் முன்பதிவு தான். கீழே இதற்கு தொடர்புடைய அனைத்து வீடியோக்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. 10-14 வயசு பாஸ் குழந்தைகளுக்கும் நீங்களே சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்து தாத்தால் அரை மணி நேரம், நைட்டு அரை மணி நேரம் சும்மா இரு சொல்லற சுரூபமா இருக்க வைங்க, தியானம் இல்லாம பண்ண சொல்லுங்க, அதே மாதிரி அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. நீங்களும் வந்து ஒரு மணி நேரம் காத்தால நைட் ஒரு மணி நேரம் பண்ணிட்டு எல்லா கதாபாத்திரங்களையும் லூஸா இருந்து தாபம் இல்லாதவர்கள் தாபம் கொள்ளுங்கள், சரணடைய வேண்டும் துடிக்கிறவங்க சரணடைங்க. இதுக்கெல்லாம் வந்து பிறவியே வைக்காதீங்க, இதுதான் கடைசி பிறவி, நான் சரணடைய வந்திருக்கிற பிறவின்னு நீங்க டிட்டர்மைன் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவே. அடுத்த கேள்வியில் சந்திப்போம். நல்லது.